வவுனியா தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு முன்பாக வாகனங்களுடன் ஒன்று திரண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள். அனைத்து மாகாணங்களிலும் மணல் மற்றும் கிரவல் அகழ்வதற்கு தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு குத்தகை வழங்க உள்ளமையினால் டிப்பர் வாகனங்களை வைத்துள்ளவர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகங்கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர். அத்துடன் தனியார் நிறுவனம் குத்தகைக்கு பெறும் பட்சத்தில் மணல் மற்றும் கிரவல் வியாபாரத்தினை நம்பி தொழில் புரியும் 8,000 பேர் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புள்ளதாக தெரிவித்த டிப்பர் வாகன உரிமையாளர்கள், தமது வாகனங்களுக்கான குத்தகை பணத்தை கூட செலுத்த முடியாத நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளோம் எனவும் அச்சம் வெளியிட்டனர். கல், மணல், கிரவல் சம்பந்தமாக வந்து அரசாங்கம் வந்து தனியாருக்கு வழங்குவதற்கு ஒரு திட்டம் ஒன்று தீட்டியிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து இந்த வன்னியில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட போகிறாங்க. இதில் வந்து வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிள்ளச்சி, யாழ்ப்பாணம் உட்பட அந்தாவரம் வரைக்கும் இந்த பாதிப்பு ஏற்படும். இதில் வந்து யுத்தத்துக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை கொண்டிருக்கிறாங்க. இப்போது தற்போது அவ்வளவு கல், மண், கிரவல் அனைத்தையும் வந்து அரசாங்கம் தன்னுடைய வசம் கொண்டு போகிறதுக்காகவும் இவ்வளவு காலமும் அப்படி செய்யாமல் இருந்து இப்போ திடீரென்று இங்கே ஏற்படுகிற வளர்ச்சியை தடுக்கிற முகத்துக்காகத்தான் இதை செய்கிற இருக்கிறாங்க. இதே மைத்ரி ஜனாதிபதி அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு எங்கள் போராட்டத்திற்கு நாங்கள் இது தொடர்பாக என்று நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நடைபவனியாகவும் டிப்பர் வாகனங்களை கொண்டும் கண்டி வீதி வழியாக சென்று கடை வீதியோடாக வவுனியா மாவட்ட செயலகத்தினை அடைந்தனர். அங்கு வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றை கையளித்ததுடன் தமது கோரிக்கைகள் தொடர்பாக கவனம் செலுத்தி தீர்வை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கலந்துரையாடியதுடன் குறித்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றி தீர்வை பெற்றுத்தருவதாகவும் உறுதியளித்தார். ஆர்ப்பாட்டம் காரணமாக வவுனியா நகர பகுதியில் சில மணி நேரம் வாகன நெரிசல் ஏற்பட்டதுடன் நீண்ட வரிசையில் நகர மத்தியில் வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபட முடியாமல் காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.